நெல்லையில் சாந்தி நகர் மெயின் ரோட் ரஹ்மத் நகரில் முதன்மை பிசியோதெரபி மற்றும் அக்குபஞ்சர் மையம் அமைந்துள்ளது. டாக்டர் கல்வத் அவர்களால் சிறப்பு சிகிச்சைகள் கழுத்து வலி, முதுகு வலி, தோள்பட்டை வலி, முழங்கை வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முகவாதம், பக்கவாதம், முடக்கவாதம், விளையாட்டினால் ஏற்படும் வலிகள், தசைப்பிடிப்பு, ஜவ்வு பிடிப்பு, குழந்தைகள் மறுவாழ்வு சிகிச்சை, சுகப்பிரசவத்திற்கான பயிற்சி முறைகள், உடல் எடை குறைத்தல், அக்குபஞ்சர் சிகிச்சை, யோகா தெரபி, புத்துணர்வு சிகிச்சை, பெண்களுக்கான உடற்பயிற்சி கூடம் மற்றும் ஹோம் கேர் ஆகிய சிகிச்சைகள் சிறப்பான முறையில் அளிக்கப்படுகிறது. மேலும் இதனை பற்றி டாக்டர் கல்வத் அவர்கள் கூறியதை காண்போம். வணக்கம், நான் டாக்டர் கல்வத் பேசுகிறேன். நான் இயன்முறை மருத்துவர். நான் என்னோடய கிளினிக் பார்த்திங்கன்னா சாந்தினர் மெயின் ரோடில் ஃபிசியோ கேர் அப்படின்ற பேரில் வந்து கிளினிக்கை நடத்திட்டுருக்குறோம். எங்களோட கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா இயன்முறை மருத்துவம், அனைத்து இயன்முறை மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இயன்முறை மருத்துவத்தில் வலி நிவாரண மையம், அப்புறம் வந்து குழந்தைகளுக்கான மறுவாழ்வு சிகிச்சை மையம் வைச்சிருக்கிறோம். அது வந்து ஒரு சேரிட்டி பர்பஸில் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன் குறைப்பதற்கான சிகிச்சை மையம் வந்து ஒரு புதிய ஒரு முறையில் பண்ணிகிட்ருக்குறோம். அது தென் தமிழகத்தில் வந்துட்டு முதல் முறை நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்குறோம். அது பக்கவிலை பெற்ற முழுவதுமான இயன்முறை மருத்துவ முறையில் அதை பண்ணிகிட்ருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து அதுக்கான தீர்வுகள் நிறைய இருக்குது. இது போக பெண்களுக்கான உடற்பயிற்சி மையமும் வச்சுருக்குறோம். பெண்களுக்கான ரெஜினுவேஷன் சென்டர்னு சொல்லுவோம், அதாவது புத்துணர்வு மையம். அது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போ ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணுற மாதிரி ஒரு புத்துணர்வு மையமும், பெண்களுக்கான தனிப்பட்ட முறையில் பெண்களுக்கான உடற்பயிற்சி மையமும் புத்துணர்வு மையமும் வச்சுருக்குறோம். எங்களுடைய மையத்தோடைய இயன்முறை மருத்துவ மையத்தோடய சிறப்பு அம்சம்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இயன்முறை மருத்துவத்தை மட்டுமே சார்ந்த ஒரு அமைப்பு மையம் இது. இதில் வந்து நாங்கள் இயன்முறை மருத்துவத்தை மட்டும்தான் முதன்மையாக கொண்டு செய்கிறோம். இதில் வந்து இதுக்கு பக்கபலமாக திரும்ப வந்து அக்குபஞ்ச சிகிச்சையும் சேர்த்து செய்கிறோம். வந்து இதில் இயன்முறை மருத்துவத்தோட முக்கியத்துவம் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் தெரிஞ்சு வந்துகிட்ருக்குது. இயன்முறை மருத்துவம்ன்றது ஒரு தனிப்பட்ட மருத்துவ முறை. அது மற்ற மருத்துவ முறைகள் மாதிரி இதுவும் ஒரு வந்து தனிப்பட்ட ஒரு மருத்துவ முறை. உலகத்தில் வந்து ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மருத்துவ முறை சிறந்த மருத்துவ முறையாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம உடல் இயக்க சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா எலும்பு நரம்பு தசை, விளையாட்டு காயங்கள், தசை நரம்புனால் ஏற்படும் வழிகள், இதை மாதிரி சில தனிப்பட்ட சில வியாதிகளுக்கு வந்து இயன்முறை மருத்துவமே சிறந்த மருத்துவமாக இருக்குது. இயன்முறை மருத்துவ முறையில் பார்த்திங்கன்னா பக்க விளைவுகள் என்பது முழுமையாக கிடையாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்மளுடைய உடல் இயக்கங்களை வைத்து சில மின்னு உபகரணங்கள், அது வந்து பக்க விளைவற்ற உலக சுகாதார மையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மின் உபகரணங்களை வைத்து தான் நாங்கள் சிகிச்சை அளிக்கிறோம். எங்கள் சிகிச்சை முறையில் வந்து பக்க விளைவுகள் என்பது முழுமையாக கிடையாது. அதே நேரத்தில் வந்து சிகிச்சை முறை, அதாவது குணம் என்பதும் ஒரு தீர்வு என்பதை நோக்கி போகும்போது அது நிரந்தர தீர்வாக அமையுது இயன்முறை மருத்துவத்தில். இது வந்து நம்ம வந்து மற்ற மருத்துவ முறைகளோடு வந்து நம்ம குழப்பக்கூடாது. இது வந்து ஒரு தனிப்பட்ட மருத்துவ முறை, சரிங்களா? இதில் வந்து நம்ம ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மருத்துவ முறை சிறந்தது. அப்படி பார்க்கும்போது நம்ம உடல் இயக்கவியல் சம்பந்தமாகனு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலும்பு தசை நரம்பு இதனால் இயக்கங்கள் பாதிக்கப்படும் போது அதனால் ஏற்படுற வலிகள், விளையாட்டு காயங்கள், இதை மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. அதாவது இயன்முறை மருத்துவம் இது மட்டுமல்லாது இயன்முறை மருத்துவத்தோட பணி பார்த்திங்கன்னா எல்லா வகையான வியாதிகளுக்கும், பெரும்பாலான இப்போ வந்து இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அதற்காக இதய வியாதிகளுக்கான மறுவாழ்வு சிகிச்சை, பெரும்பாலும் எங்களுடைய பணிகள் பார்த்திங்கன்னா எல்லா வியாதிகளுக்குமே வந்து மறுவாழ்வு அப்படி சிகிச்சை அப்படின்றது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். இப்போது நார்மலாக ஒரு அறுவை சிகிச்சை செய்து இருக்கட்டும், எந்த ஒரு அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், அந்த அறுவை சிகிச்சைக்கு பின் ஒரு மறுவாழ்வு சிகிச்சை அப்படின்றது ஒரு விஷயம். அது நம்ம ஊரில் வந்து பெருசாக வந்து பழக்கத்தில் இல்லை. நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சை முடிச்சிட்டோம்னு சொன்னோம்னா அதோட வியாதி முடிஞ்சிச்சு அப்படின்னு இல்லை. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது இப்போ தான் அதற்கான விழிப்புணர்வுகள் மக்கள் மத்தியில் வந்துகிட்டு இருக்குது. அதுவும் வந்து இன்னும் அதிகமாக வேணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இயன்முறை மருத்துவம் அப்படின்ற மருத்துவ முறையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இந்த இயன்முறை மருத்துவ முறை அப்படின்னு சொல்லுற விஷயம் பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய உடல் இயக்கத்தையும் நம்ம தசை நரம்பு ஒவ்வொரு இதுக்கும் அதனுடைய நம்ம தனிப்பட்ட ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு அசைவுக்கும் தனித்தன்மை இருக்குது. அந்த தனித்தன்மைக்கு ஏற்ப நம்ம சிகிச்சை அளிக்க வேண்டும். இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து கணிப்பறியோ செல்ஃபோனோ உபயோகப்படுத்தாத மக்களாக இல்லை. அதனால் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதனால் என்னென்னா நம்மளுடைய உடலுடைய எர்கோனாமிக்ஸ்ன்னு சொல்லுவோம், பயோமெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். இந்த இரண்டு விஷயங்கள் அதாவது நம்ம கடவுளுடைய படைப்பில் வந்து நமக்குன்னு ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் வந்து அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இப்படி தான் இருக்கணும் உடம்புனா, இப்படி இருக்கணும் எலும்பு, இந்த இதில் தான் இருக்கணும், இந்த வளைவுகள் இருக்கணும் அப்படின்றது அது கடவுளுடைய படைப்பது. இந்த இதில் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையினால சிறைய நிறைய டீவியேஷன் போயிருது. இன்னைக்கு கணிப்பொறி உபயோகப்படுத்துறவங்களா இருக்கட்டும், இல்லை அலுவல் பணியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களோட வந்து அந்த வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில் வந்து இந்த சில மாற்றங்கள் நடக்கும்போது அது அவங்களுடைய தண்டுவடத்தையோ கழுத்து பகுதியோ இல்லை கைப்பகுதியோ சதைப்பகுதியோ பாதிக்குது. அதனால் அது நாற்பட்ட ஒரு வியாதியாக மாறுது. இதற்கான தீர்வு வந்து இயன்முறை மருத்துவத்தில் சிறந்த தீர்வாக இருக்கிறது. நம்ம வந்து மற்ற மருத்துவ முறையை வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. எதுவாக இருக்கட்டும், அலோபதியாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், ஆயுர்வேதியாக இருக்கட்டும், ஹோமியோபதியாக இருக்கட்டும், எந்த ஒரு மருத்துவ முறையாக இருக்கட்டும், ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும் ஒவ்வொரு வியாதிக்குமான சிறப்பு தனித்தன்மை உள்ளது. அதே போல் இயன்முறை மருத்துவம் என்பது இயக்கவியல் சம்பந்தப்பட்டது. ஒரு ஒருத்தரோட இயக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் மூட்டு வலி, கை வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இதை மாதிரி வலிகளாக இருக்கட்டும், அவங்களோட இயக்கங்களாக இருக்கட்டும், அவங்களோட மறுவாழ்வாக இருக்கட்டும், இதில் வந்து தலை சிறந்து விளங்குவது இயன்முறை மருத்துவம். இதை வந்து நிறைய பேர் வந்து குழப்பிக்கக்கூடாது. அதாவது ஒருத்தர் வந்து அதாவது மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு கூட்டு முயற்சி தான். எல்லா ஒரு ஒரு வியாதிக்கு வந்து ஒரு வியாதி ஒரு ஒரு பயனாளிக்கு வந்து நம்ம அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அது வந்து ஒருத்தரால் மட்டும் முடியாது. அதில் வந்து அவங்க துப்புரவு தூய்மையாக வச்சிருக்கிற தூய்மை பணியாளர்களிலிருந்து தலைமை மருத்துவர் வரைக்குமே அது ஒரு கூட்டு முயற்சி தான். அதே மாதிரி அதை முதல்ல எல்லாருமே முதல்ல புரிஞ்சுக்கணும். அது மருத்துவர்களாக பிற மாற்று மருத்துவர்களாக இருக்கட்டும், இல்லை பயனாளிகளாக மக்களாக இருக்கட்டும், மருத்துவம் என்பது ஒரு கூட்டு முயற்சி. கூட்டு முயற்சியில் இது ஒரு பகுதி. எங்களுடைய இயன்முறை மருத்துவம் என்பது இது ஒரு தனிப்பட்ட பகுதி. இதில் வந்து அங்கே போனால் தான் சரியாகும், அவங்களுக்கு நாங்கள் இப்படின்ற ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இந்த ஒரு கூட்டு முயற்சியை ஒழுங்காக நம்ம செய்யும் பொழுது அந்த பலன் வந்து முழுமையாக அந்த மக்களுக்கு போய் கிடைக்குது, யார் பயனாளிக்கு போய் கிடைக்குது. நம்ம வந்து இல்லை ஒருத்தரை ஒருத்தர் நம்ம தாழ்மைப்படுத்துறதுனாலேயே ஒருத்தர் ஒருத்தர் மேன்மைப்படுத்துறதுனாலேயே இல்லை, இது ஒரு தனிப்பட்ட மருத்துவ முறை. இயன்முறை மருத்துவம் என்பது தனியான தனித்துறை. இது வந்து இதில் வந்து இதில் உள்ள வல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லை வந்து இதை வந்து குறை சொல்வதற்கு இதில் உள்ள வல்லவர்கள் இருந்தால் தான் குறை சொல்ல முடியும். அதாவது இது மருத்துவத்தை பற்றி தெரியாமலே வந்து குறை சொல்வதில் அர்த்தம் இல்லை. அதனால் இது ஒரு தனித்துறை. இந்த தனித்துறைக்கின்ற ஒரு தனித்துவம் இருக்கிறது. உங்களுக்கு இந்த இயன்முறை துறை சிகிச்சை உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அதற்கு தகுதி வாய்ந்த இயன்முறை மருத்துவர்களை நீங்கள் அணுகினால் முழுமையான சிகிச்சை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம வேற இன்னொருத்தர் சொல்லுவாங்க, சொல்லி அதன் மூலமாக நம்ம போய் கேட்குறதுனாலையோ இதனாலேயோ இதில் வந்து ஒரு பலன் வந்து முழுமையாக வந்து அந்த பயனாளிக்கு கிடைக்காம போயிடுது. அதுதான் இன்னைக்கு நடைமுறையில் உள்ள சிக்கல், பெரிய சிக்கல்னு சொல்ல போகணும்னா அப்படி தான். அதாவது இந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மருத்துவர் வந்து இந்த துறையை பற்றி பரிந்துரைக்கிறார். அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து பரிந்துரைக்கிறது மட்டும் தவறில்லை, அவர் வந்து கட்டளையிடுவது தான் தவறாக இருக்கிறது. அந்த கட்டளையை பார்த்து வர்ற பயனாளிகள் என்ன செய்கிறாங்கன்னா இல்லை இத்தனை நாள் போதும் அத்தனை நாள் போதும் அப்படின்றதுல வந்துட்டு அவங்க டீவியேஷன் போயிடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு தான் அதனோட தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இன்முறை மருத்துவம் அந்த தனித்துறைக்கு அதுக்கான தகுதி வாய்ந்த மருத்துவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இயக்கவியல் சம்பந்தமான வியாதிகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும். மேலும் இந்த வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த தொற்று நோய் வந்து உலகம் ஃபுல்லாக பரவி நம்மளே நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையை சம்பித்து வச்சிருக்கிறது. இதுக்கு வந்து இதுலேயும் எங்களுடைய பங்கு, இயன்முறை மருத்துவத்துறையின் பங்கு பெரும்பாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த COVID-19 தொற்று காரணமாக தொற்றிலிருந்து மீண்டு வந்தவர்கள் வந்து இயக்கவியல் பிரச்சனையை நிறைய சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தசை வழியாக இருக்கட்டும், மூட்டு வழியாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து மயாலஜியாக வந்து நிறைய இருக்குது. இன்றைக்கி இப்போ வந்து நிறைய பாதிப்படைந்தவர்கள் பார்த்திங்கன்னா தசை வலி, எலும்பு வழியெல்லாம் நிறைய சொல்லுறாங்க. அது இயக்கவியல் சம்பந்தமாக இந்த வியாதி தொற்று காரணமாக அவங்களோட உடல் பலகீனங்கள்லாம் இருக்குது. ஸோ இவங்களுக்கான சிகிச்சை முறையும் இயன்முறை மருத்துவத்தில் இருக்கிறது.
மேலும் இதை வராமல் தடுக்கிறதுக்கான சிகிச்சை முறையும் இயன் முறை மருத்துவத்தில் இருக்கிறது. அது சிகிச்சை முறை என்பது நீங்கள் வந்து தான் சிகிச்சை இருக்கு அப்படியா என்ற இது இல்லை. ஒரு முறை நீங்கள் ஆலோசனை கேட்டு சென்றாலே போதும். ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு தேவையான என்ன உடற்பயிற்சியோ அதில் வந்து வறுமுன் காப்பதுக்கான உடற்பயிற்சி உடல் தகுதியை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் இந்த தொற்று காரணமாக உள்ள இந்த பதட்டமான சூழ்நிலையில் பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து சிகிச்சை வருது தொற்று ஏற்படாதவர்கள் அதை தற்பாத்து கொள்ள தங்களுடைய உடல்களை வந்து எவ்வாறு வலுவாக்கி வைக்கணும் அப்படின்றதுக்கான ஆலோசனையும் எங்களை மாதிரி இயன்முறை மருத்துவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். தொற்றுனால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவர்கள் அவர்களுடைய வலி பாதிப்பு இயலாமை அதை சரி செய்வதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா, இது வந்து இது அந்த ஒரு தனிப்பட்ட சிகிச்சைக்கான ஒரு மையமாக வந்து எங்களுடைய இருக்கிறது. நாங்கள் இங்கே வந்து அனுபவம் வாய்ந்த திறமை வாய்ந்த மருத்துவர்கள் தகுதி வாய்ந்த மருத்துவரை கொண்டு தான் இந்த மையத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் எங்களுடைய தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் முன்பதிவுக்கு எங்களுடைய தொலைபேசி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதற்கு எங்களுடைய முகவரி வந்து இதற்கு வந்து சாந்தி நகர் மெயின் ரோடு ரஹமத் நகர் ஃபிசியோகர் 18 சாந்தி நகர் மெயின் ரோடு ரஹமத் நகர் இந்த முகவரியில் வந்து மையம் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு இயன்முறை மருத்துவம் சம்பந்தமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த தொற்று காலத்தில் நாம் அனைவரும் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த தொற்று காலத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடைமுறையில் வந்து செய்ய முடியாத ஒரு காலகட்டங்கள் ஆகி போச்சு. காலகட்ட சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்ருக்கிறோம். இன்றைக்கி எல்லாத்துக்குமே அனுமதி கிடச்சிருச்சு. பொது போக்குவரத்தாக இருக்கட்டும் வெளியே போகிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அனுமதி கிடச்சிருச்சு. இதெல்லாம் கிடைச்சாலுமே அது வந்து வியாதி நம்மளை விட்டு போய் முழுமையாக போயிட்டுதான்ற அர்த்தம் இல்லை. நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம பொதுமக்களாகிய நம்ம செய்ய வேண்டியது நம்ம தனிமனித கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதாவது நாம் வந்து எங்கு போனாலும் இன்னும் இந்த வியாதி தொற்று என்பது நம் ஊரை விட்டு இன்னும் செல்லவில்லை. இன்னும் நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இது வந்து இந்த வியாதியோட தன்மையை வந்து முழுமையாக வந்து நம்ம இது இப்படி தான் இருக்குன்றதை ப்ரிடிக்ட் பண்ண முடியலை. அதாவது அப்படி ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கிறோம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதனோட தொற்றோட தன்மையே தெரிய மாட்டிருக்குது. ஒரு சிலர் வந்து அது வந்து அவங்களை உயிரை பறிக்கக்கூடிய சூழ்நிலையில் வரைக்கும் கொண்டு போயிடுது. அதனால் நம்ம வந்து பொதுமக்களாகி நம்ம வந்து சுய கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் நிறைய சமூக வலைதளங்களில் சமூக மீடியாக்களில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் முரண்பாடான கருத்துக்கள்லாம் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது. இது வந்து ஒரு வியாதியே இல்லை, இது வந்து அரசியல் நிகழ்வு இல்லைன்னா பணம் பறிக்கிறதுக்கான நிகழ்வு, கார்பரேட்டோட சதி திட்டம், இப்படி எல்லாமே நம் தேவையில்லாத ஒரு கற்பனைக்கு நம்ம போய் நம்மளை வந்து நம்ம குழப்பிக்க வேண்டாம். எதுவாகனாலும் இருந்து இருக்கட்டும். சரிங்களா, அது என்ன ஒரு ஆராய்ச்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு சுயநலமாக இருக்கட்டும், நாம் ஒவ்வொருவரும் நாம் சுயநலமாக இருப்போம். எப்படி அப்படின்னு சொன்னோன்னா நம்மளையும் நம்மளை சார்ந்தவர்களையும் நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு முதல் இது என்னென்னா நாம் வந்து தனித்து இருக்கணும், விலகி இருக்கணும், முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்து சொல்லுங்கள். ஏன்னா முகக்கவசம் சொல்லும்போது ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லணும். இப்போ முகக்கவசம் அணிகிறத கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் வெளியே வருது. என்னென்னா அந்த வைரஸோட அளவு வந்து முகக்கவசத்தோட நுண்துளையை விட சிறிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக அது அறிவியல் பூர்வமாக வந்து எழுத்துப்பூர்வமாக இருக்கலாம். நாம் அதையும் தாண்டி ஒரு விஷயம் நாம் வந்து ஒரு பொது மனிதராக நம்ம என்ன யோசிக்கணும்னா இந்த முகக்கவசத்தினால 100% தடுப்பு இல்லாவிட்டாலும் ஒரு 10% தடுப்பு கிடைச்சா கூட அது நமக்கு வந்து நமக்கான லாபம் தான் அது. ஏன்னா இன்றைக்கி வந்து முகக்கவசம் வந்து வைரஸை தடுக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒருத்தரோட அந்த சளித்தும நீர்த்துமிழிகளோ இல்லைன்னா சளி அவங்களோட உமிழ்நீரோ இன்னொருத்தருக்கு தெரிக்காத வண்ணம் ஒரு விஷயத்தை நம்ம தடுக்கிறதுக்காக அது வந்து ரொம்ப பயன்படுது. அதனால் அந்த விதண்டாவாத கருத்துக்களுக்கு தயவுசெய்து யாரும் போக வேண்டாம். முகக்கவசம் அணியுங்கள், இங்கிருந்தாலும் சமூக இடைவெளியை கடைபிடிங்கள். இன்றும் வந்து தடுப்பூசி இன்னும் வரவில்லை, அது எல்லாமே ஆராய்ச்சியில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் முழுமையாக தடுப்பூசி வரலை. அதனால் நம்ம நம்மளுடைய குடும்பம் நம்மளை சார்ந்தவர்கள் நம்ம பாதுகாக்க நாம் வந்து ஒரு குறிக்கோளோடு நாம் வந்து சுய கட்டுப்பாடோடு நம்ம இருக்கணும். எங்கே போனாலும் சரி ஒரு 3 அடி அல்லது ஒரு மீட்டர் இடைவெளியை விட்டு நில்லுங்க, கை கொடுக்காதீங்க, கொஞ்சம் விலகி இருங்கள். இந்த தொற்று கொரோனா தொற்றை முழுமையாக நம்ம வந்து நான் உலகத்தை விட்டு பார்க்கும் ஒழிக்கும் வரை நாம் வந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வோம். சரிங்களா, நன்றி, வணக்கம்.